வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் பூகம்ப இடிபாடுகளிலிருந்து உயிருடன் ஆட்கள் மீட்கப்படுவது தொடர்கிறது. போதை மருந்து கடத்தியவர்களுக்கு துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ள இந்தோனேஷியாவை ஆஸ்திரேலியாவும் பிற நாடுகளும் கண்டித்துள்ளன. ரோபோக்கள் சூம மல்யுத்தத்தில் மோதினால் எப்படி இருக்கும்? கிர்கிஸ்தானிலிருந்து அப்படி ஒரு போட்டியை பார்க்கலாம். ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியான சனிக்கிழமை நடந்த பூகம்பத்துக்கு பின்னரான தேடுதல்கள் நேபாளத்தில் தொடர்கின்றன. சில கிராமப்புற பகுதிகளை மாத்திரமே உதவிகள் சென்றடைந்துள்ளன. உதவிகளை சரியாக விநியோகிக்கவில்லை என்று நேபாள அரசு மீது விமர்சனங்கள் அதிகரித்துள்ளன. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு உணவும் சுத்தமான குடிநீரும் தேவைப்படுவதாக கூறும் ஐநா அமைப்பு, இடம்பெயர்ந்த 1000கணக்கானோருக்கு தங்கும் இடங்களை ஏற்பாடு செய்வதே மிக பெரும் பிரச்சனையாக இருப்பதாக கூறுகிறது. 4 நாட்கள் கடந்த பின்னரும் இடிபாடுகளிலிருந்து ஆட்கள் மீட்கப்படுகிறார்கள். நாட்கணக்கில் இடிபாடுகளில் சிக்கி கிடந்த பின்னர் ரிஷி கானல் இங்கு தலைநகரில் ஒரு அடுக்குமாடியிலிருந்து உயிரோடு மீட்கப்பட்டார். ஆனால் அவரை காப்பாற்ற மருத்துவர்கள் வேகமாக செயற்பட வேண்டியிருந்தது. உணவு எதுவுமின்றி கொஞ்சம் தண்ணீரை மாத்திரம் அருந்தி அவர் 2.5 நாட்கள் தாக்கு பிடித்திருப்பதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, ஆனால் நேற்று எல்லாமே போய்விட்டது. எனக்கு நகம் வெளிரி உதடுகள் வெடிக்க தொடங்கிவிட்டன. யாரும் என்னை காப்பாற்ற வரமாட்டார்கள் என்று நான் நினைத்தேன். நேபாளத்தின் மலைத்தொடர்களில் தொடர்ச்சியான பூகம்ப அதிர்வுகள் தாக்கின. சீனாவுடனான எல்லையில் இருக்கின்ற இந்த இலகுவில் வந்தடைய முடியாத பகுதியில் 1000க்கும் அதிகமானோர் பலியாகி இருக்கின்றார்கள். மக்கள் இங்கிருந்து வெளியேற முண்டியடிக்க சண்டையும் அடிக்கின்றது. நிலச்சரிவும் பனிச்சரிவும் வீதிகளை மூடிவிட்டன. பூகம்பத்தின் மையத்திலிருந்து 30 மைல் தூரத்தில் இருக்கின்ற இங்கு கூட முழுமையான நிர்மூலமே. இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுமே அழிந்துவிட்டன. இறந்தவர்கள் நிம்மதியாக போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் இந்த அழிவுகள் எதையும் பார்க்கவில்லை. அவர்களின் நிலைமை பரவாயில்லை. உயிரோடு இருக்கும் எங்களை போன்றவர்கள்தான் இந்த அழிவுகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் நிலைமை மிக மோசம். இந்த மாதிரியான கிராமங்களை வந்தடைவதற்கு உதவி பணியாளர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இங்கிருக்கும் மக்கள் உதவிக்காக திண்டாடுகின்றார்கள். இங்கு தலைநகரில் நிவாரண நடவடிக்கைகள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. உலகெங்கும் இருந்து மேலும் மேலும் அவசர குழுக்கள் வரத் தொடங்கியிருக்கின்றன. ஆனால் காலநிலைதான் இன்னும் ஒத்துழைக்கவில்லை. ஏற்கனவே அரசாங்கத்துடன் அதிருப்தியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடுமையான மழை நிலைமையை மேலும் கடுமையாக்குகின்றது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வெளியே வாழ வேண்டும் என்று தெரியாத நிலையில் கூட தம்மால் முடிந்ததையெல்லாம் அவர்கள் செய்து பார்க்கின்றார்கள். இந்தோனேஷியாவில் போதை மருந்து கடத்தல் குற்றத்துக்காக தமது பிரஜைகள் இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை கண்டிக்கும் முகமாக இந்தோனேஷியாவுக்கான தனது தூதரை ஆஸ்திரேலியா திரும்ப அழைத்துக் கொண்டுள்ளது. செவ்வாயிரவு துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட 8 பேரில் இந்த ஆஸ்திரேலியர்களும் அடங்குவர். மரண தண்டனை நிறைவேற்றம் கடைசி நிமிடத்திலும் நிற்கவில்லை என்ற செய்தியோடுதான் ஆஸ்திரேலியர்கள் கண்விழித்தனர். போதை மருந்து கடத்தியவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறையிலிருந்து சவப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. கருணை காட்டப்பட வேண்டும் என்று சர்வதேச குரல்கள் ஒலித்திருந்தும் நேற்றிரவு அவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். பிரேசில் பிரஜை ஒருவர், நைஜீரியர்கள் 4, இந்தோனேஷியர் ஒருவருக்கும் கூட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றாலும் ஆஸ்திரேலியர்களான ஆண்ட்ரூ சான் மற்றும் மயூரன் சுகுமாரன் ஆகியோர் கொல்லப்பட்டதுதான் பிணக்கை உருவாக்கியிருக்கிறது. இது அனாவசியமான கொடூரம். ஆண்ட்ரூ சானும் மயூரன் சுகுமாரனும் ஏற்கனவே 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து விட்டார்கள். அந்த இளைஞர்கள் இருவரும் முழுதாக மனம் திருந்தியும் இருந்தார்கள். இவ்விருவரும் திருந்தியிருந்தார்கள் என்பதை இந்தோனேஷியா கணக்கில் எடுக்க வேண்டுமென ஆர்வலர்கள் விரும்பினர். 10 ஆண்டுகளுக்கு முன் கடத்தல் கும்பல் ஒன்றை வழி நடத்தியதற்காக இவர்கள் குற்றம் காணப்பட்டிருந்தனர். இவர்களது விவகாரம் மாதக்கணக்கில் ஆஸ்திரேலியாவில் முக்கிய செய்தியாக வலம் வந்தது. போதை மருந்து கடத்தினால் மரண தண்டனை என்பதே சட்டம் என்று நன்கு தெரிந்திருந்தும் பெரிய லாபம் வரும் என்ற ஆசையில்தான் அவர்கள் கடத்தலில் இறங்கியிருந்தார்கள். இந்த யுகத்தில் இந்த தண்டனை கொடுமை, காட்டுமிராண்டித்தனம். ஆனால் தங்களுடைய கடுமையான போதை மருந்து சட்டங்கள் நியாயமானவை, அவசியமானவை என இந்தோனேஷியா வாதிடுகிறது. ஆனாலும் ஆஸ்திரேலியா தனது அதிருப்தியை காட்ட ஜகார்த்தாவிலிருந்து தனது தூதரை திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
சவுதி அரேபியாவில் முடிக்குரிய இளவரசரை மாற்றியுள்ள அந்நாட்டின் மன்னர் அமைச்சரவையிலும் பெரிய மாற்றங்களை அறிவித்துள்ளார். தனது தந்தையின் மற்றொரு மனைவியின் பிள்ளையான முக்ரினை நீக்கிவிட்டு தனது சகோதரத்தின் மகனான உள்துறை அமைச்சர் முகமது பின் நாயிப் அவர்களை பட்டத்து இளவரசராக அவர் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் ஊரடங்கு உத்தரவை மீறியும் கூடுதலான ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன. சில இடங்களில் போலீசார் மீது பாட்டில்கள் வீசப்பட பதிலுக்கு புகை குண்டுகளையும் பெப்பர் ஸ்ப்ரேவையும் அவர்கள் பயன்படுத்தியிருந்தனர். ஃப்ரெடி கிரே என்ற கருப்பின இளைஞர் போலீஸ் தடுப்பு காவலில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்தன. யுக்ரைனில் சர்னோபில் அணுமின் நிலையத்துக்கு அருகில் எரிந்து வந்த பெரிய காட்டுத்தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் மிக மோசமான அணு விபத்து நடந்த இடம் சர்னோபில். அந்த சம்பவத்தின் 29வது நினைவு தினத்தை யுக்ரைனியர்கள் அனுஷ்டித்து 2 நாட்களில் நேற்று செவ்வாயன்று அங்கு பெரிய காட்டுத்தீ பரவியிருந்தது. நைஜீரியாவின் சம்பீச வனப்பகுதியில் போகோஹராம் கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மீட்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் கிட்டத்தட்ட 300 பேரை அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் விசாரித்து வருகின்றன. ஓராண்டுக்கு முன் சிபாக் என்ற ஊரிலிருந்து கடத்தப்பட்டிருந்த பள்ளி மாணவிகள் தற்போது மீட்கப்பட்டவர்களில் இல்லை. முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளில் ஒன்று என்பதை தாண்டி கிர்கிஸ்தான் பற்றி நாம் அதிகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரமின்மை இருந்து வரும் ஒரு இடம் இது. இங்கு பள்ளி மாணவர்களுக்கு இடையில் நடக்கும் ஒரு போட்டி அதன் இளைய தலைமுறையினரின் தொழில்நுட்ப திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது ஜப்பான் என்று நினைத்து விடாதீர்கள். கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கெக். நாடெங்கிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் இங்கு கூடி ரோபோ யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தின் விதி எளிமையானது. 2 ரோபோக்குள் மோத வேண்டும். வளையத்திற்குள்ளிருந்து வெளியேறும் ரோபோ தோற்றதாக பொருள். சுமோ மல்யுத்தம் போல. சில நேரம் எல்லாம் நினைத்த விதத்தில் நடப்பதில்லை. இருந்தாலும் இந்த ரோபோக்களை உருவாக்கவும் புரோகிராம் செய்யவும் இவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அருகில் இன்னொன்று வந்தாலே இது நகர்ந்து தப்பிக்க முயற்சிக்கும். இந்த ஆண்டு ரோபோ மல்யுத்தத்தில் வென்றது இந்த ரோபோ ஷெமா. எங்கள் பள்ளிக்கூடத்தின் பெயரையே இதற்கு வைத்து விட்டோம். நெடுந்தூரம் பயணித்து நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இங்கு ரோபோ சண்டை மட்டும்தான் என்றில்லை, ரோபோக்கள் போல மனிதர்கள் ஆடுவதும் மனிதர்கள் போல ரோபோக்கள் ஆடுவதும் இங்கு உண்டு. கொஜோம் குல் என்ற இந்த ரோபோ கிர்கிஸ்தானின் பாரம்பரிய நடனமான காராஜர்கோவை ஆடுகிறது. மாணவர்கள் இந்த ரோபோக்களை உருவாக்கவும் புரோகிராம் செய்யவும் 6 மாதங்கள் கூட ஆகும். முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடு ஒன்றின் இந்த இளம் பொறியியலாளர்கள் எதிர்கால தொழில்நுட்பங்களில் கைதேர்ந்து வருவதை இந்த ரோபோ யுத்தம் எடுத்துரைக்கிறது. இனி சில விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது தினத்தில் வங்கதேசம் பலமான நிலையில் உள்ளது. 4 விக்கெட்டுக்கு 236 என்ற கணக்கில் அவர்கள் இன்றைய ஆட்டத்தை ஆரம்பித்தனர். மோமினுல் ஹேக் 162 பந்துகளில் 8 பவுண்டரிகள் உட்பட 80 ரன்களை அடித்துள்ளார். குத்துச்சண்டை சரித்திரத்தின் மிக விலை உயர்ந்த போட்டியாக பார்க்கப்படும் ஃப்ளாய்ட் மேவெதருக்கும் மேனி பெக்வாவுக்கும் இடையிலான சண்டை லாஸ் வேகஸ் நகரில் இவ்வாறு கடைசியில் நடக்க உள்ளது. உலக சாம்பியன் பட்டத்திற்கான இந்த போட்டிதான் இந்த பூமியில் நடக்கும் குத்துச்சண்டையின் மிகப்பெரிய போட்டி என்று நம்பப்படுகிறது. நிறைவாக, உயரம் பற்றிய பயம் இல்லாவிட்டால் பாரிஸில் எடுக்கப்பட்ட இந்த காட்சி உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். எந்த பாதுகாப்பு உபகரணமும் இன்றி பிரான்சின் பிரபலமான உயரம் ஏறும் வீரர் அலே ரோபர் 201 மீட்டர் உயரமான மொம்பர்னாஸ் கோபுரத்தில் நேற்று ஏறிய போது பிடிக்கப்பட்ட படம் இது. பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு தமது ஆதரவை காண்பிப்பதற்காக அவர் இதனை செய்தாராம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.